தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பாக்குறீங்களா? அதாவது என்னன்னா, வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகம். நம்ம அதாவது ஒரு நல்ல நூல் வந்து 100 நண்பனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்ல வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லைன்னா அதெல்லாம் வந்து படிச்சிருக்கோமா, அது நம்ம கையில இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாதுங்க. நம்ம வந்து என்னன்னா நிறைய பிலிம் பார்ப்போம், அப்புறம் வந்து என்னன்னா காமெடி, டிக்டாக் இந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும் போது வந்து என்னன்னா நமக்குள்ள பல மாற்றங்கள் உண்டாகும். இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும் வெற்றிகரமான நேர்மை எப்படி வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றாரு, அவருடைய தலைவர் யாரு, அவருடைய கொள்கைகள் என்ன, எப்படி வந்து ஒரு பிரதமராக வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து அதை எப்படி வந்து வேணும்னு சொல்லி ஒதுக்கிறாரு. 9 வருஷமா அவர் வந்து என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப வந்து அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரு, அப்புறம் மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு உலகத்துல ஒருத்தர் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்குரிய மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மகான் அவருடைய புத்தகத்தை படிக்கும் போது இந்த நேர்மையான எண்ணங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே தெரியும். நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அதை நீங்க மாறி நிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்து காட்டின ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அதுக்கப்புறம் 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை கூட நீங்க படிக்கலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு ஒன்றே அந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்துல வந்து நரேந்திர மோடியில இருந்து அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எங்க போனாலும் ஒரு சில நாட்டுக்கு போனா அவருக்கு வந்து விசால இருந்து எல்லாமே வேணும். ஆனா அன்னை தெரசாங்கிற ஒருத்தருக்கு மட்டும் அவங்க எங்க போனாலும் ஃப்ரீ, எங்கனாலும் போய்க்கலாம், விசாவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர். இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு ஒன்றே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 4வது புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் சோழர்கள் காலம் எப்படி இருந்துச்சு, அதுல வந்து அதாவது என்ன ராஜராஜ சோழன் யாரு, ராஜேந்திர சோழன் யாரு, அப்புறம் வந்து என்னன்னா நம்ம எங்கெல்லாம் போய் ஜெயிச்சோம், எங்கெல்லாம் நம்மளோட கொடி நாட்டினோம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ரொம்ப சூப்பரா வந்து பாலகுமார் வந்து கொடுத்திருப்பாரு. அவர் வந்து என்னன்னா ஒரு சிறந்த எழுத்தாளர். உடையாருங்கிற புத்தகம் அது வந்து கிட்டத்தட்ட 6 புத்தகங்களை கொண்டது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக என்னன்னா தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு அவர் போகாத தெருவே கிடையாதுங்கிற மாதிரி எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணிக்கிறாரு. பல கல்வெட்டுகள் இந்த மாதிரி
எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அது மூலமா அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு வந்திருக்காரு. இந்த புத்தகம் 6 புத்தகத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் வரலாறு எப்படி, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளோட பாரம்பரியம் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். அதாவது உடையாருங்கிற புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம எல்லாருமே அதாவது நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை முறை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ரோல் மாடலாக நீங்க நிறைய சொல்லிக் கொடுக்க முடியும். அதான் அதுக்கப்புறம் 5வது என்ன புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்டலியன் எழுதுனது இது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சோழ மன்னர்கள் அப்புறம் நம்மளோட தமிழ் மன்னர்கள் வந்து அப்படி கடல் வழியா போகும்போது அவங்க என்னென்ன சிக்கல்களை ஈடுபட்டாங்க, அதாவது எதிர்கொண்டாங்க, அதாவது ஆமையின் திசைவேகத்திலேயே வந்து போகிறது, காட்டின் திசைவேகத்தில் எப்படி போனாங்க, அங்க எப்படி போர் புரிஞ்சாங்க, அதெல்லாம் வந்து இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருக்கும். 5வது புத்தகம். அப்புறம் 6வது அப்படின்னு கல்கியின் பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க. இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக ஒரு அருமையான ஒரு அதாவது என்ன இதுவும் வந்து என்னன்னா அந்த சோழ மன்னர்களோட வாழ்க்கையை தான் காமிச்சிருக்கும். ஆனா இது வந்து வேற பரிணாமத்துல வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா சோழர்கள் காலத்தில் அதாவது தமிழ் முன்னோர்கள் அதாவது பெண்கள் வந்து எந்த நிலையில் இருந்தாங்க, நம்மள சொல்லுவோம் பெண்கள் அடுப்படியில் இருந்தாங்க, ஒடுக்கி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. ஆனா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக அவங்களும் அதாவது என்னன்னா எல்லாத்திலயுமே வீரமும் விவேகமும் எல்லாமே அதாவது என்ன ஒரு சிறந்த அரசை நிர்வகிக்கிறதுல இருந்து எல்லாத்திலயுமே சிறந்து வைக்கிறாங்க. அதுல வந்து அந்த புத்தகத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க பொன்னியின் செல்வன்ங்கிற புத்தகத்துல. அதுக்கப்புறம் புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நீங்க தயவு செஞ்சு படிங்க. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன புத்தகம் பாத்தீங்கன்னா சிவகாமியின் சபதம். இது வந்து என்னன்னா பல்லவர்காரர்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க வந்து எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களோட கலைனா என்ன, அவங்களோட கட்டடக்கலை என்ன அப்படின்னு சொல்றது பல்லவரோட ஃபுல்லா அதாவது அவங்க கட்டடக்கலை கைலாசநாத கோயில் கட்டுறதுல இருந்து எல்லாமே அதுல வந்திருக்கும். அதனால இந்த சிவகாமியின் சபதம்ங்கிற புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யுவன ராணி, இந்த புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகால சோழ மன்னன் எப்படி அந்த கல்லணையை கட்டினார் அப்படிங்கறத அவ்வளவு தத்ரூபமா காமிச்சிருக்கும். இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 பாகுபலி படத்தோட சீரீஸை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வியப்புல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மெய் செலுக்கும் சொல்லுவாங்கிறீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த யுவன ராணிங்கிற புத்தகம். அதுக்கப்புறம் பைனலா இன்னொன்னு என்ன பண்ணணும் நம்மளோட சுதந்திர போராட்டத்தில் வந்து நம்மளோட வீரர்கள் என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை படிங்க. இந்த சத்திய சோதனை புத்தகத்தை படிக்கிறனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நடக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, எப்படி கிடைச்சது, அது என்னென்ன பிரச்சனை வந்தது, அதுல வந்து காந்திஜி அவருடைய ரோல் என்ன, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவருடைய மாற்றம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து என்னன்னா தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் அதாவது என்னன்னா நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்க தமிழர்கள் எங்களுக்கு வந்து பல சிறப்புகள் இருக்கு அப்படி சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு கேட்டாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன லாங்குவேஜ் பிரெஞ்சு படிங்க, டச்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, அதாவது ஹிந்தி படிங்க, இங்கிலீஷ் படிங்க, எதெல்லாம் படிச்சுக்கோங்க, பட் தமிழ் மொழி தாய்மொழி அதுல வந்து நீங்க வந்து தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, 17 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, 10 பாட்டுனா என்ன, 8 தொகைனா என்ன, குறுந்தொகைனா என்ன, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. இதை வந்து நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலனாலும் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மொழியோட பெருமை வந்து என்னன்னா அதாவது வான அளவு இருக்குது, அதுல வந்து கற்றது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ் மொழியை ஃபுல்லாவே கத்துக்கணும்னா நீங்க அதுக்காக உங்களை அர்ப்பணிக்கணும். இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி புத்தகத்தை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இது இ புக்னு சொல்லிட்டு நிறைய டவுன்லோடு நிறைய வருது, அதாவது புத்தகத்தை ஒவ்வொன்றா வாசிக்கணும், பழைய காலத்தில் நூலகம் போகணும் அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து என்னன்னா யூடியூப் போய் தட்டினா போதும், ஐ மீன் யூடியூப்ல வந்து கதை கதையை சொல்றாங்க, அந்த மாதிரி கூட தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புத்தகம் தான் படிக்கணும்னு சொல்லல, பட் இவங்களை பத்தியெல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோர் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்கு, தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு இருக்குது, சிறந்த நீதி கதைகள், அதுக்கப்புறம் வந்து நேர்மையா வாழ்வது எப்படி, அதனால வந்து எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சாலும் நம்ம வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றா பட்டுப்பட்ட திருந்தனும் கிடையாது, இந்த மாதிரி புத்தகங்களை பார்த்து கூட நம்ம திருந்த முடியும், நம்ம நிறைய கத்துக்கவும் முடியும். அதாவது அறிவு மட்டுமே நம்ம வந்து எப்பவுமே வந்து என்னன்னா கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் அதாவது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம அறிவு மட்டும் நம்ம வந்து கூர்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த உலகில் எல்லாத்தையும் நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.